ओम श्रीकांदद्रुहिणोपमन्युतपनस्कंधेन्द्रनंद्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालंकृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नम प्रदिवे। எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 257வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் என்ற தலைப்பிலே இந்த வார சிந்தனையாக பிரார்த்தனை அருள் பெற அப்படின் இந்த தலைப்பிற்குள் பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்பிற்குள் அதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, நான் எதையாவது இந்த தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னா அதனுடைய முழு நோக்கமும் இந்த பிரார்த்தனை என்கின்ற சொல்லை விளக்க எடுத்துக்கொண்ட முயற்சியே அன்றி வேறு எதையும் சூட்டி காட்டுவதோ அல்ல அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம பிரார்த்தனைன்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, சில பேர் சுவாமி முன்னாடி போய் இப்படி கையை வச்சுப்பா, இதுதான் நமக்கெல்லாம். நான் இதுதான் முதல்லையும் சொல்லிட்டேன், எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லலை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுவும் நோக்கம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுறோன்னா வண்டியில் போயிட்டு இருக்கோம், கோயில் கிட்டே போனோன்னே அது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணுவோம், செருப்பெல்லாம் காலில் மாட்டின்ட்டுருப்போம், அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு லேசாக எப்படிம்போம். நான் யாரையும் குற்றம் சொல்லலை, திருப்பியும் திருப்பி நான் சொல்கிறேன், இந்த நோக்கம் வேறு எதுக்காகவும் இல்லை, பிரார்த்தனை புரிவித்தலின் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது, யாரையும் நான் துன்புறுத்தல். இன்னும் ஒரு சில ஸ்டெப்பு அவசரமாக போகிறோம். சில பேர் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, காலில் இருக்கிற செருப்பை வந்து நுனியில் வச்சுருப்பாள், கால் நுனியில், செருப்பை எங்கேயா விட்டுட்டா என்ன ஆகுதுன்னு தெரியாதுன்னு. இப்படி காலில் வச்சுட்டே திருப்பியும் அப்படியே கும்பிடுவோம். நான் யாரையும் குறை சொல்ல, மீண்டும் இதையே சொல்கிறேன். இது இதுதான் நமக்கு பிரார்த்தனைன்னு சொன்ன உடனே நமக்கு இதுதான் ஞாபகம் வருது. சில பேர் கோயில் உள்ளே போய் சுற்றி பிரார்த்தனைங்கிற பேரில் எல்லா சன்னதியிலையும் போய் ஏதோ இப்படி கும்பிடுவான், அங்கே ஆலய அர்ச்சகர் ஏதாவது ஒரு தீபாரணம் பண்ணினா அதை கண்ணில் பார்த்து இந்த இதை இந்த கையை எடுத்து இப்படி ஒத்திண்டு ஒரு 5 ரூபாயோ ஏதோ ஒரு தொகையை கொடுத்துட்டு அப்படியே அந்த விவிடியை வாங்கி நெத்தியில் இட்டுண்டு வர்றது தானே செய்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனால் தேங்காய் பழம் வத்தலை பார்க்க வாங்கி போய் உங்கள் பேர் என்னன்னு கேட்பா, நம்ம உடனே நம்மளுடைய பேர் வருஷம் சொல்லுவோம், அதை செய்வோம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சுவாமி இன்றைக்கி வந்து கிருத்திகை நான் வந்து சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறேன், அப்படியே வாசலில் ஆரம்பிச்சுது நம்ம பிரார்த்தனை, இதெல்லாம் பிரார்த்தனை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நினச்சிருந்துருக்கோம். உடனே வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு இன்றைக்கி ஒரு அபிஷேகம் அப்படின்னோடனே இந்த அபிஷேகத்துக்கு பணத்தை கட்டி சுவாமியை திரையை திறந்து அவள் அபிஷேகம் பண்ணுவாள், அதை நம்ம பார்ப்போம், பார்த்து கன்னத்தில் போட்டுப்போம். அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு, ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே நல்லபடியாக ஆகணும், நான் அவனுக்கு வந்து ஏதாவது செய்கிறேன், ஒரு நிபந்தனையோடு இருப்போம் நம்ம. இது ஒரு விதமான பிரார்த்தனை, தப்பாக சொல்ல. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது, ஏதோ ஒரு ஆபத்து சம்பத்தில் நல்லபடியாக முடியணும்பா அப்படின்னு வீட்டிலே, கோயிலுக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தோம், வீட்டிலே இது ஒரு காசு எடுத்து வச்சுட்டு எப்பா நான் நல்லபடியாக. சில பேர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, காலமுறை எழுந்தோன்னே குளித்தோன்னே வீட்டுக்கு போய் ஒரு விளக்கேற்றுவான், எப்போ குளிக்கிறானோ அப்போ ஏற்றுவான், குளிக்கிறது முன்ன பின்னாகும் அது வேறு விஷயம், ஏற்றி விட்டால் அங்கே போய் விளக்க அந்த மடியோடு ஏற்றி ஒரு சின்ன படம் வச்சுருப்பா, அது ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இப்படி கும்பிடுவோம். இதுதான் பிரார்த்தனை அப்படின்னா, இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் எவ்வளவு சாரமாக இருக்கும், பெரியவாள்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்கா. சரி, இப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமே, நமக்கு
என்ன சுவாமி கிட்ட வேண்டிண்டமோ அது நடந்துருத்தா கரெக்டாக. நான் இந்த கோயிலுக்கு போனேன், என்ன பிரார்த்தனை நான் வேண்டிட்டேன், இந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நமக்கு அனுபவ சாத்தியப்பட்டதுன்னா அந்த பிரார்த்தனை சக்ஸஸ். நீங்கள் எது பண்ணாலும், ஏன்னா அதுக்கு அதிகாரம் யாரும் இல்லை, சுவாமி இல்லை, அவரு ஏற்றுக்கிறார், அவர் எது சொன்னாலும். அவர் அதாவது சுவாமி பிரார்த்தனைங்கிறது என்னென்னா இறைவனால் ஏற்கப்பட வேண்டும், அதுதான் முதல் நிபந்தனையே. நாமால் சொல்லப்படுவதல்ல, நாமால் கேட்கப்படுவதல்ல, நாமாக சிந்திப்பது அல்ல, என்னால் முடிவதை செய்வதும் அல்ல. எது எப்பொழுது பிரார்த்தனையாகும்னா இறைவனால் எப்பொழுது ஒன்று ஏற்கப்பட்டதோ அது பிரார்த்தனை. சரி, அப்போ எப்படி ஏற்றுண்டார்னார், அவருக்கு ஒரு நிபந்தனை எல்லாம் இல்லை. ஒரு ராஜா ரொம்ப அழகாக சொல்லுவான், என்னன்னா ஒருத்தனுக்கு சாமியை பிடிக்காது. நீ வந்து சுமாரமூர்த்தி ஏகப்பட்ட பேரை அழிக்கிறவன், இது மாதிரிலாம் அழிக்கிற வேலை வச்சுக்காத, எல்லாரையும் பார்த்து நல்லது பண்ணு அப்படின்னு டெய்லி ஒரு கல் எடுத்து ஓங்கி அடிப்பான் அந்த சாமியை. அவர் ஒரு நாள் இன்றைக்கி அடிக்கலையடான்னு கேட்டார். மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கடி, எவ்வளோ அழகு பாருங்க. அவர் ஏற்றுக்கிறாரு, அவன் சொல்ல முடியுமா சாமி இப்படி ஏற்றுக்கிறாரு, அவன் சொல்கிறத என்ன பண்ணிக்கிறாரு ஏற்றுக்கிட்டார். அப்போ பிரார்த்தனை கரெக்டா இல்லையா? அதாவது ஒரு ஐயர் போய் பூஜை பண்ணார், காலம்புற ஆத்மார்த்தமாக மடியாக ஜலம் எடுத்துன்னு வந்து பஞ்சாசன பஞ்சாவரணம்லாம் பூஜை பண்ணி இதெல்லாம் பூஜை பண்ணி பண்ணுறாரு. இன்னொருத்தன் வந்தால் செருப்பு காலை தூக்கி தலையில் வச்சா, வாயில் இருக்கிற எச்சிலை துப்பினா, கொண்டையில் இருக்கிற பூ எடுத்து சாத்தினா போயிட்டான். அபச்சாரம் அபச்சாரம். அவன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அது பார்த்தனையாது. அவர் சொல்கிறாரு, அவர் கேட்டால் அவர் சொல்கிறார், சிவன் சொல்கிறார், அவரை ஏற்றுக்கிறார் இந்த உள்ளன்பு. அப்ப பிரார்த்தனையினுடைய நோக்கம் என்ன? இறைவனால் ஏற்கப்படுவது. சுவாமி நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட், ஏதோ புராணத்துல இதிகாசத்துல அதெல்லாம் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நடைமுறையில எல்லோருக்கும் சாத்தியப்படுத்து. ஒரு கண்ணை அப்ப முடியுமா? கண்ணை அம்பால எடுத்து அப்படி குத்துறான், காலில் செருப்பு தலையில போடுறான்னா அவன் அந்த மாதிரி ஒரு அன்பு உலகத்துல வருமா? சிவன் மேலே ஒரு கண்ணு போயிருக்கே, ரத்தம் ஊத்துது, அப்படி அடைச்சின்னு இன்னொரு கண்ணை பேக்கிறான், அந்த அன்பு பார்க்க முடியுமா? அந்த அன்பு நமக்கு வருமா? வராத. அது வந்தால் சாத்தியம், சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வரணும். நான் ஒரு சாமானிய, நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை. எனக்கு அன்றாடம் 1008 பிரச்சனை இருக்குது. ஏதோ 10 வேலையில் இதுவும் ஒரு வேலை. ஆலயம் தொழுவது சாலவும் நின்று ஏதோ கோயில் வாசலில் குடியிருக்கேன், அதனால் என்ன பண்ணுறேன், வாசலில் வந்து கோபுரத்தை பார்த்து கண்ணை பார்த்து அவ்வளோதான் நினைக்க முடியும். அப்போ அப்படி செஞ்சால் அது பிரார்த்தனைன்னு சொல்லாமா? அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு, பிரார்த்தனை என்பது இறைவனால் ஏற்கப்படுவது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆகமங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கர்மநாசம் செய்யும் சிவம்னு சொல்லுது. எந்த ஒரு பிரார்த்தனை எப்போ உறுதிப்படுறது அப்படின்னா, சுவானுபூதி ஏக்கமானாயான்னு சொல்லுவோம். அனுபவத்தில் நீ எதையாவது பண்ணி அது உனக்கு சௌக்கியமாக ஆயிடுதுன்னா அது பிரார்த்தனை. அனுபவத்தில் உங்கள் அனுபவத்துக்கு வரணும், யார் கும்பிடுறாளோ அவ அனுபவத்தில். எந்த சாமியேங்கிற பிரச்சனை வேறு இருக்குது. நம்ம வந்து சில கோயில்கள், பெரிய கோயில்கள், கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்றவாளும் இருக்கா, ஆத்துவாசலில் இருக்கிற சாமி கும்பிட்றவாளும் இருக்கா, வீட்டில் இருக்கிற சாமி கும்பிட்றவாளும் இருக்கா. நான் அதெல்லாம் எதுவும் வச்சுக்க போகிறதில்ல, நான் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், அதுவே எனக்கு பரம தர்மம்னு அடியார்களை கும்பிட்றவாளும் இருக்கா, சாமியார் சாமியாராக தேடின்னு போகிறவாளும் இருக்கா. நம்ம அதுவும் எதையுமே தப்பு சொல்ல முடியாது, எல்லாமே பிரார்த்தனை. ஆனால் இந்த பிரார்த்தனை எப்பொழுது பிரார்த்தனையாக மாறும் என்று சொன்னால், ஒன்று அவர் அக்ரி பண்ணுறது, ரெண்டு நமக்கு அனுபவ சாத்தியப்படுவது. இந்த அனுபவ சாத்தியப்படுவது என்பது இல்லை என்றால் நம் பிரார்த்தனை என்பது பொய்யாகி போய்விடுகிறது. சரி, நம்மளுடைய அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள நான் முயன்று கொண்டிருக்கிறேன், எனக்கு சாத்தியம் இல்லை. இது ஒரு கம்ப்ளைண்ட். நான் 3 வேளை சிவ பூஜை பண்ணுறேன், நான் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறேன், அக்னிகாரியம்லாம் வேறு பண்ணுறேன், கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்றேன்,
ஆனா எனக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணல, நான் நல்லபடியா இல்ல. சின்ன விஷயம் தான் கேட்டேன், ஒரே ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சின்ன வேலை கேட்டேன், சாதாரண ஒரு விஷயம். அந்த காலத்துல இருந்து நான் ஒன்னும் கேட்கல, அடுத்தவாளுடைய உழைப்புல வாழணும்னு கேட்கல, நான் என்னோட எனக்கு ஒரு வேலையை கொடு, அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சாத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு நடக்கலையே, நான் பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரியவாள்லாம் அதுக்கெல்லாம் சந்திச்சிருக்கா, இந்த மாதிரி உலகில் அனைவருக்கும் ஒத்து வரா மாதிரி, அதே சமயத்தில் அனுபவ சாத்தியப்படுற மாதிரி, இறைவனுடைய அருள் அதில் வந்து சேர்ற மாதிரி. இப்போ ஒரு சின்ன சந்தேகம், இறைவனுக்கு பாரபட்சம் இருக்கா என்ன, இதனை கொடுக்கணும் இதனை கொடுக்கக்கூடாதுன்னு? ரெண்டாவது விஷயம், இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால அவருடைய தரத்துலேயோ இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் ஏதாவது குறைஞ்சிருமா என்ன? இல்லையா, அப்படி ஒன்றும் இல்லையா. அப்போ முழுவதுமாய் இறைவன் அழித்து கொண்டே இருக்கிறான். அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு இயலாதவர்களாக நாம் இருக்கிறோம். இறைவன் எப்படி இருக்கான்னா, அப்போ பெற்றுக்கொள்ளுகிற பண்பை பிரார்த்தனை என்று சொல்லுவோம். எதை பெற்றுக்கொள்ளுகிற பண்பு? இறை அருளை பெற்று நாம் இருக்கின்ற அனுபவத்தை சாத்தியப்படுத்தி கொள்ளுகிற எதுவோ அது பிரார்த்தனை. அப்ப அந்த பெற்றுக்கொள்ளுகிற பண்பு எப்படி வரும், அதுக்கு என்னுடைய விஷயம் என்ன, நான் செய்கின்ற முறை தவறா சரியா, அதுவே நடக்கிறதா நடக்கலையா, ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு வந்து ஒரு லிங்கத்தை வச்சா அது ஏன் உள்ள வச்சிங்கன்னு கேட்குறீங்க, அதுக்கப்புறம் கேட்டால் தீட்சை வாங்கிட்டு தான் மந்திரம்லாம் சொல்லணும்னு சொல்றீங்க, எனக்கு தோத்திரம் சொல்ல வந்தால் பாதி வரைக்கும் அபிராமி எந்த அடி வரும் மீதி மறந்துடும், ரெண்டு பைரவி பஞ்சமி பாசம் அந்த அடி மறந்து போச்சு. இப்போ அப்போ இப்படி தோத்திரம் செய்து தொழுன்னு சொல்கிறார் அபிராமத்தில், எனக்கு தான் மனப்பாடமே வர மாட்டேங்கிறத, அப்புறம் நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் எந்த விஷயத்தில் போனோம், இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு வழியை கண்டுபிடிச்சு என்னன்னா, தியானம் பண்ணலாமா, கண்ணை இறுக்கி மூடி நிற்கும் ஒரு பத்து நிமிஷம் பிரமாதமாக தூக்கம் வரும், ஆனால் எங்கே உட்கார்ந்தோம்னு தெரியல, எங்கே ஏந்தோம்னு தெரியல, என்ன பண்ணலாம் முடியல. சாமியினுடைய உருவத்தை அப்படியே மனதுக்குள்ள பதிச்சு அப்படியே வச்சு நிறுத்தலாம் அப்படின்னு கண்ணை மூடின்னு இப்படி உட்கார்ந்த உடனே பால்காரன் கடன் தான் ஞாபகத்தில், முடியல ஐயா என்னால் முடியல, இதெல்லாம் விட்டுருங்க என்னால் எதுவும் முடியாது, நான் போய் குருக்கள்கிட்ட போய் கேட்குறேன், இதை பாருங்க எதுவாக இருந்தாலும் சரி பிழைக்காமல் எதுவும் கிடைக்காது, ஜெபம் பண்ணும் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் சொல்லிட்டே இருக்கும் வந்துடும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், அதிலேயே சந்தேகம் வந்துடும் சரியாக சொல்கிறோமா இல்லையான்னு, ராத்திரியில் சொல்ல ஆரம்பிக்கிறோம் மறுநாள் காலம் அப்புறம் அப்படியே கண்டிப்பாக ஆகிற மாதிரியே இருக்குது, நம்ம தான் சாமி கும்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வேறு இருக்குது, அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல, இப்படி சொன்னால் வரணும் இல்லையோ சாமி சொப்பனத்தில் வந்து ஏன்டா இப்படி சொன்னேன்னு சொல்லணும் இல்லையோ, இப்படிலாம் வரல, என்ன பண்ணலாம், ஜபம் ஜபமும் வரல, இதில் ஒரு சின்ன சந்தேகம், வடமொழியில் ஜபம் பண்ணலாமா தென்மொழியில் ஜபம் பண்ணணும், மந்திரம்லாம் ரொம்ப தீட்சையாக சிரத்தையாக பண்ணணும் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஸ்தோத்திரம் பண்ணும் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் சாமியோட ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் வந்து சதஞ்சித நிகுஞ்சித சலஞ்சல ரமஞ்சலி தமஞ்சு கடகம் எனக்கு வரிசல சொல்ல வரும், இந்த ஸ்தோத்திரம் நானும் வடமொழியை வச்சுன்னு படித்து பார்க்குறேன், எனக்கு அந்த மாதிரி என்ன வரல, அதில் டேப் ரெக்கார்டர் வேறு பக்கத்தில் வச்சு எழுத்து வேற பெருசாக வேணும் முடியல, என்னதான் செய்ய பிரார்த்தனைக்கு என்ன செய்ய, அப்போ பிரார்த்தனையை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், நம்மளுடைய காரியத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு இறையருளை பெற்றுக்கொள்ளுகிற வழியை நாம் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறோம். இதில் இன்னொரு குழப்பம் என்னன்னு கேட்டால், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு சொற்பொழிவு கேட்குறோம், அவாவா சொல்கிறது வேற வேற வழியாக இருக்கும், சாமியோட வழி வேற, நீங்கள் துளசி வந்து சாத்துறது ரொம்ப தப்பு, இந்த விளக்கை அப்படியே மேற்கு பார்க்க திருப்பி வைக்கணும் இல்லைன்னு சொல்லலாம், சாஸ்திரம் படிக்கிறோம் இங்கே விளக்கேற்றப்படாது போடுவேற,
இங்கே ஏத்தாலும் அங்கே ஏற்றுங்கணும். சில பேர்லாம் கொண்டகலையில் மாலை, தேங்காயில் விளக்கு. நான் அவங்க தப்பாக சொல்லலை. மக்கள் வலி வேதனை, எதை தின்னா பித்தம் தெரியும், சாமி வருவார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு வேதனை. படுறவனுக்கு தான் தெரியும் அந்த வலி, சொல்றதுக்கு தெரியாது வலி எதெல்லாம். அப்ப என்ன பண்ணலாம், ஜபம் அல்ல தியானம் அல்ல, பூஜை பண்ணலாமா, ஆத்துல சின்னதா ஒரு படம் வச்சுப்போமா, விளக்கேத்துவோமா, சந்தனம் போட்டு போட்டு பூசாத்தி, இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில நிலப்படியை தொடச்சி ஒரு பொட்டு போட்டு பெருக்கிட்டு சுத்தமா ஒரு மணியை கடக்கடை நாட்டி ஒரு கற்பூரத்தை இப்படி காட்டினால் ஒரு ஒரு சாம்பிராணியை போட்டான், மனசுக்கு ரம்யமா இருக்கா மாதிரி இருக்கே, ஆனால் நினைச்சது நடக்கலையே, அதான கஷ்டமா இருக்கே. இதெல்லாம் விட்டுருங்கோ, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும், காலமுறையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்னி அப்படியே இருக்கும். அது சுகர் இருக்கு கொஞ்சம், அது கொஞ்சம் பிரச்சனை, ஜூஸ் சாப்பிடும். நீங்கள் வந்து கொள்கடையெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, அப்போ சப்பாத்தி சாப்பிடும். விதித்தளர் நாம் செய்து கொள்ளுகிறோமா, நாம் செய்கின்ற வழியா, பிரார்த்தனை பொய்யா, இல்லை நான் இவைகளெல்லாம் தவறு என்று சொல்லுகிறேனா, எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதான் இப்பெல்லாம் குழப்பற மாதிரி இருக்கு, நம்ம இப்படிலாம் பண்ணுறோம், பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து கோயிலில் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், எப்போ வந்து அந்த பிரார்த்தனை வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம ரெண்டு விஷயம்தான் பிரார்த்தனை சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று இறைவனால் ஏற்கப்பட்டது, ரெண்டு நமக்கு அனுபவச்சாத்தியப்படுத்துவது, மூன்று இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அனுபவச்சாத்தியப்படுத்துகிற வழி என்ன, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, அப்படி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையுமே பிரார்த்தனை இதுதான் வழி அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. எது வழினா, நாமளே முயற்சி பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான செயல், இறைவன் முன்னோக்கி வர வேண்டிய ஒரு அற்புதமான செயல். இதில் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்போ மற்றவா போடுறதெல்லாம் என்ன, இது வரைக்கும் மார்க்கம்லாம் சொல்லியிருக்காளே அவள்லாம் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னு சொன்னால், எல்லாரும் சொல்லி ஒரு செம்மைப்படுத்த முயன்றிருக்கிறார்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கோ, ஒரு பெரிய சாலை பக்கத்தில் இருக்கு, இந்த உஸ்மான் ரோடுன்னு வச்சுங்களேன், இது வந்து எல்லா பாதையும் அதில் போடலாம், 100 பேர் போனால் 100 பேர் வரான், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய வீட்டிற்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரஸ் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சால் அது உள்ளே போகிறதுக்கு உங்கள் வீட்டில் அந்த இடத்துலேருந்து ஒரு பகுதி தனியாக போகும், உங்களுக்கு பாதைன்னு தனியாக விட்டுருப்பான். பத்திரம் எழுதுறவாளுக்கெல்லாம் தெரியும், வடக்கால தெற்கால எல்லாத்தையும் சேர்த்து பாதையெல்லாம் விட்டுருப்பான், இதுதான் நமக்கு பாதைன்னு. அதுமாரி என் பாதை, என்னுடைய தனிப்பாதை, நான் யார், என் உள்ளம் யார், நான் எதை பின்பற்ற வேண்டும், எப்படி நான் அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும், எனக்கென்றே சொன்னது யார், அந்த வழி என்ன, நான் தெளிவுறுவதற்கு வழி என்ன, அதை மட்டுமே அது உண்டியுமே நம்மை நாம் தேடும் வழியாக இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா, அப்படி வழி இருக்கான்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி இருக்கு, அதுதான் விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி, உங்களுக்கு மாத்திரமே செல்லுபடியாகக்கூடிய வழி, அந்த வழி இருக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சாமானிய விசேஷம் வேணும். என்ன அப்படின்னா, அன்பு. அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கிறேன், நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும், தொடர் முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும், சலிப்பின்மை, தளர்வு, அறியா மனம். எத்தனை கோயில் போயிருப்போம் தெரியுமா, எவ்வளவு பூஜை பண்ணியிருக்கோம் தெரியுமா, எவ்வளவு கோயிலில் நான் டொனேஷன் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் உங்கள் மனம் படுத்துகிற பாடு. நீங்க எதுவுமே பண்ண மாட்டா, நினைச்சாலே சாமி வருவா, கண்ண முடிய கருங்கல்ல கோயில் கட்டுறா, நமக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லைப்பா நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறேன். முதல் முதல்ல கருங்கல்ல செலவு பண்ணி கோயில் கட்டுறான், ஒரு ராஜா கோயில் கட்டுறான், ஒரு 4 பேர் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக கோயில் கட்டுறான். உலகத்திலேயே முதல் கோயில் கருங்கல்ல கட்டப்பட்ட கோயில், ஆதி கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில், அற்புதமா கோயில் கட்டுறான், யாரும் கட்டாதபடி அப்பவே சொல்லிட்டு போயிட்டார். முக்கியமாக கும்பாபிஷேகம் வேற ஒரு பையன் வச்சுருக்கான், நான் அங்கே போயிட்டு வரேன். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ முயற்சியெலாம் விட்டுலாமா, அது யோசிப்பணும்பா. நான் வந்து சிந்திக்கிறேன், வேற ஒன்று உங்களில் ஒருவனாக இருந்து நான் சிந்திக்கிறேன், எனக்கு தேவை என்ன,
நான் பிரார்த்தனை பண்ணணும், நான் பிரார்த்தனை பண்ணி நடக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுதான் என்னுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய அந்த உந்து விசை. உங்கள் ஒருவனாக நான் சிந்திக்கிறேன் பிரார்த்தனை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரார்த்தனையில் எங்கே நம்ம தோற்று போகிறோம், எங்கே நமக்கு அந்த பலன் கிடைக்காமல் போயிடுது? சாமிக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை, அது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நமக்கு பெற்றுக்கொள்ளுகிற பண்பை எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், அதை நம்ம சரி பண்ணிக்கிறது எப்படி? அதுக்கு தான் சுவாமி சாஸ்திரம்னு வச்சுருக்கோம். அதுக்கு தான் சுவாமியே சாஸ்திரம்னு வச்சுருக்கா. அந்த சாஸ்திரங்கிறது என்னென்னா சட்ட மாதிரி. சட்டம் வந்து நம்ம பின்பற்றியே ஆக வேண்டிய ஒன்று, பின்பற்றினால் அதற்கு உண்டான பலனையும் அதை அளிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமியை பாடலாம்னு சொல்லியிருக்காரு. நம்மளால் முடிஞ்சதுன்னா சுவாமியை பற்றி பாடு அப்படின்னு சொன்னோம். பாடுதல் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நமக்கு இலக்கணம்லாம் தெரியணும், அப்படி இல்லை ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ல தெரியணும். அப்படி பாடும்போது உணர்வுடையோர் மதிக்கிறவங்க, அந்த உணர்வு வரணும், அதுதான் பிரச்சனை. நம்மே புவியேழையும் பூத்தவளே நன்றே உனக்கு கதறலாம், அதுதான் பற்று. விரும்பி தொழும் அடியா, சாமியை முதல்ல நேசிக்க கற்றுக்கும். போன உடனே லிஸ்ட்டை முதல்ல வைக்காது, இங்கே கல்யாணம் ஆகணும், குழந்த பிறக்கணும், வீடு, அதெல்லாம் ஒன்றா. முதல்ல நான் என்ன சொல்கிறேன், சாமியை நேசி விரும்பி தொழும் அடியார். விழிநீர் மல்கி என்னால் முடியாது, ஏன்னா முன்னாடி இருக்கிற கருங்களை பார்த்து என்னால் நேசிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அப்பாவை கடவுள் நினை, அம்மாவை கடவுள் நினை. நான் என்ன சொல்கிறேன், அப்பாவை கடவுள் நினை, அம்மாவை கடவுள் நினை. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவனைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குங்கிறான். பாவனாக நினைவு நமக்கு மாத்திரமே சொந்தமானது. என் தந்தை கடவுள், என் தந்தைக்கு நான் செய்யும் பணி கடவுள், அது நம்மளால் முடியும். நம்ம அப்பா அம்மாவுக்கு தொண்டு பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நினை. இப்படி தொண்டு பண்ணுறது பிரார்த்தனை ஆகுமா அப்படின்னு கேட்டால், அப்பாவை சாமியான சாமி அப்பா வரணும், அதுதான் ஒரே விஷயம். என்னது? அப்பாவை சாமியாக நினச்சிக்கோ, இல்லை சாமியை அப்பாவை நினச்சிக்கோ. அப்படி ஒரு பண்பு வருமா? அப்படி வந்துருத்து அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு தான். விரும்பி தொழுமடியார்னா இதான். உங்கள் அப்பா சாப்பிட்டாரா, உங்கள் அம்மா சாப்பிட்டாரா, கேட்குற மூலியம். நம்ம சாப்பிட்டோமான்னு அந்த தாயாரை தவிர யார் கேட்க போகிறா? சொல்லுங்க போ, ஏண்டா சாப்பிட்டியா அப்படின்னா, அது வயசானவாளுக்கெல்லாம் தெரியும், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி தெரியாது. அந்த மாதிரி ஒரு நம்மீது அன்பு கொண்டவராய் அவரை முதலில் நினைக்கும். அதில் நான் எவ்வளோ தான் சாமி கூட அவருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்கிறான். அப்படிலாம் இல்லவே இல்லை, அவருக்கு மூணு கண்ணு, ஆயிரம் கண்ணு. சகஸ்ர சீருஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ர பாத், நமக்கு செய்யறதுக்காக ஆயிரம் பாதம் வச்சுருக்கு, நம்மளை பார்க்கறதுக்காக ஆயிரம் கண்ணு வச்சுருக்கு. நமக்காகவே எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் அருளுகிறான் சிவபெருமான். அதனால் அதை உணருங்கோன்னு சொல்கிறேன். எனக்காக தான் அவர் இருக்காருன்னு முதல்ல நினைக்கிறேன். உங்கள் முன்னாடி உள்ள ஒத்தர்கிட்ட சாமி இருக்குன்னு நீங்கள் நினைக்கணும். ஒரு எளிமையான வழி. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த பண்பு வல்ல, ஞானியர்கள்ட்ட போய் பார்த்து அவளுக்கு உண்டான அந்த பக்குவம் நமக்கு வல்ல. அதனால் ஒரு தாயாரையும் ஒரு தந்தையாரையும் நம்ம வந்து கடவுளாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் பல நன்மைகள் இருக்குது. அவள் வந்து நமக்கு ஹிதம் பண்ணணும்னு நினைப்பாள். எப்போவுமே யாராவது தன்னுடைய குழந்தை இப்படி பண்ணணும்னு யாராவது ஒத்து நினைப்பாளா? உலகத்தில் மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ, அந்த மாதிரி நாம் நினச்சி கும்பிடும்போது என்ன பண்ணுவாராம் சுவாமி? அப்பா அம்மா மாதிரியே வந்துடுவார். நன்னா புரிஞ்சுக்கணும், நன்னா கோயிலில் போய் சாமியை அப்பா அம்மாவா நினைக்கிற ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. காளிதாசனை கொண்டு தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும், வேறு யாருக்கும் வராது. ஒரே வார்த்தையில் சைவம் வைஷ்ணவம் ரெண்டு சாமி ஒன்றா சேர்த்து ஒரே வார்த்தையில் பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னா, மகாவிஷ்ணு மா லக்ஷ்மி இந்த பக்கம்,
சிவபெருமான். மகாவிஷ்ணு கூப்பிட்டா அவர் வயிற்றுல தான் உந்தி கமலத்தில் தான் பிரம்மா இருந்தார். மூணு பேரையும் ஒரே வார்த்தை பார்வதி பரமேஸ்வரோ, அதுக்குள்ளே அவ்வளோ அழகு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களால் முடியல அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பண்புக்கு வரணும். அவர்களுக்கு செய்கிற தொண்டு பூசணைன்னு எடுத்துக்கோ, இல்லைன்னா முதியவர்களை எடுத்துக்கோ, ரொம்ப முதியவர்கள் இருக்கா அவர்களுக்கு செய்கிற தொண்டு பூசணை அப்படின்னு நீங்கள் எடுத்துங்கோ. ஏன் அப்படி வருமா அப்படின்னு கேட்டால், நாம் அவளுக்கு பண்ணி பண்ணி அவள் நம்ம பேரில் ஒரு அன்பு வர வச்சு, அந்த அன்பை நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் நினச்சி தொண்டு பண்ணுங்கிறேன். அப்பா அம்மாங்கிறது ஒரு அன்பு வேறு, தாய் தந்தையே கடவுளாக கருதுவது என்பது வேறு. நான் புரிஞ்சுக்கணும், அந்த கருத்துக்குள்ளே தான் இப்போ விஷயம் இருக்குது. பிரார்த்தனைங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்கே. உன்னையே அன்னையே என்பன் ஒரு இடத்துல சொல்லுவார், முந்தானையால் என் முகத்தை தொடச்சி விட்டு கண்டனுக்கு இளையவன் என்னை சொல்லப்படாதோன்னு கேட்குறார் பட்டவர். அப்போ எந்த அளவுக்கு அம்மாவை நினச்சிருப்பார், அவர் இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணியிருக்கார், பெற்ற தாயும் யூஸ் பண்ணியிருக்கார். என்னன்னா, எதுக்க இருக்கிற தாய் தந்தையரை நாம் வணங்கினோமே ஆனால், கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தாய் தந்தை வடிவத்திலே வருவான். ஏன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுமோ இல்லையோ. இப்போ அந்த ட்ரைனிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஏபிசிடி கற்றுக் கொடுக்குறா அப்படின்னா, அம்மா ஆடு இலை உரல் ஊசின்னு அன்னியிலேருந்து இதே படம் தான் போட்டுருக்கோம். அது புரியலை, படம் வரைஞ்சி காமிக்கிறோம். அதை மாதிரி இறைவனோடு இரண்டரை கலந்து உறவாட முடியவில்லை, தெரியவில்லை, முன்னிருக்கும் தாயையும் தந்தையையும் கடவுளாக ஆக்கி வழிபட கற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல அடுத்த நிலையை நோக்கி அசைகிறோம். அப்படிதானே, அப்படி அசைந்தால் நமக்கு இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் வருவான். அப்படி சாத்தியம் இருக்கான்னு கேட்டான். ஏ, யார் சொன்னவங்க? ஏதாவது சாஸ்திரத்தில் விதி இருக்கா? சைவத்தினுடைய பேஸே அதான். ஆச்சரியமா இருக்க, பிள்ளையார் சொல்றாரு அத, கடவுள் யாருன்னா எங்க அப்பாவும் அம்மாவும். பிள்ளையார போய் கடவுள் யாருன்னு கேட்டா என்ன சொல்றாரு, அப்பாவும் அம்மாவும் தான் சொல்ற. அப்ப அதை விட உலகத்துல உபதேசிக்கிறதுக்கு ஒரு மிகவும் இறைவன் சொன்ன வழி என்னது, இறைவன் சொன்ன வழி நம்ம சொல்லல. அத நமக்கு அந்த பக்குவம் வரணும், இன்னும் வரல. கண்ணுக்கு தெரியாத கடவுள் நேசிக்கிறது இன்னும் வரல. அதனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரத்யட்சமான தெய்வங்களை நீங்கள் நேசியுங்கள், முதியவர்களை நேசியுங்கள். அப்படி நேசித்து அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள். அது பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டால், அவளுக்கு பண்ணுற கர்மா இருக்கோ இல்லையோ, அந்த கர்மா ஒரு தடவை, இப்போ நம்ம அப்பா பசியாக இருக்கார், அவருக்கு நம்ம சாரம் போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தேவதைக்கு செஞ்ச பலன். நான் புரிஞ்சுக்கணும், அப்பாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்குறேன், அது ஒரு கோயிலில் ஒரு குடம் ஜலம் எடுத்து அபிஷேகம் பண்ணின பலனும். அவர் தாகம்னு கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தணும், அதுதான் அங்கே சிறப்பு. அப்போ பிரார்த்தனைங்கிறது ஒரு ஒரு வழி, இப்படி எளிய வழி. ரெண்டாவது, நம்ம ஒரு அலுவலகத்தில் இருக்கோம், ஒரு நமக்கு மேலதிகாரி இருக்கா, நமக்கு சொந்தமானவாள்லாம் இருக்கா, நம்ம கூட இருக்கிறவாள்லாம் பரிவார தேவதைன்னு நினைச்சோம். என்னது, கூட இருக்கிற தேவதையெல்லாம் யாரு? அப்பா அம்மா கடவுள்னா அப்போ பரிவாரம் யாரு? இப்போ பரிவார தேவதையாக இருந்து நாம் ஒருவரை மதிக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே, உலகத்திலேயே உலகியல் இயல்பே என்னம்மா சாத்தியா, அதோட பந்து தனி குரங்கு மாதிரி என்னக்குற நீயும். அப்போ அந்த அன்பு பண்பு என்ன குறையுது, குறையுது. அப்போ உங்களின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள்லாம் இறைவனுடைய பரிவாரம் நினச்சி நீங்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், அவர்களிடத்து அன்பாக இருங்கள், செயல்படுங்கள். அது ஒரு பிரார்த்தனையினுடைய வழியாக. ஆனால் எல்லாத்துக்கும் உள்ள அடிநாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லணும் பேஸில், நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இறைவனை குறித்து பயணிக்கிறேன், என்னுடைய வார்த்தையை இறைவன் கேட்கிறான், என்னுடைய தாய் இவன், என்னுடைய தந்தை இவன் என்கின்ற பாவனையில் நீங்கள் குறைந்து விடக்கூடாது. இந்த பாவனைங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க, ஜபம் பண்ணும்போது
நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு சேர்த்தன் லிமிட்டுக்கு மேலே தூக்கம் வந்துடும், நாக்குண்டியும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனால் பாவனைங்கிறது மறக்காது. பாவனைங்க தியானம்ங்கிறது சுவாமி அந்த உருவத்தில் மனசுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம், அது நமக்கு இயலாத காரியமாக இருக்குது. ஆனால் இந்த பாவனை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லும் பாவனாகம்யாயின் மகான், பாவனைக்கு அடையத்தக்கவள். இந்த பாவனைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க ஒரு உதாரணம், இந்த பாவனைங்கிறது என்ன அப்படின்னா, எதுக்க ஒரு ஏதோ ஒரு சுவாமியை உருவத்தை வச்சுட்டு இதுதான் இறைவன், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக, இதுதான் சிவம் அப்படின்னு பாவனை பண்ணி தான் அர்ச்சனை பண்ணுறோம். அந்த பாவனை நமக்கு என்ன பிரச்சனை, எங்கே நமக்கு வீக்காருது பிரார்த்தனைனா, அங்கேருந்து இங்கே எதுவும் வரல, இங்கேருந்து அங்கே அதிகமாக கேட்குறோம். லிஸ்டெல்லாம் வச்சுருக்கோம், பிரார்த்தனைலாம் கலையாது, அபிராமி பட்டரே வச்சுருக்கார் நாம வைக்கிறதுக்கு என்ன, கலையாத கல்வி குறையாத தொகை இது 16 பேரும், குரு துன்பம் இல்லாத வாழ்வோம். அதெல்லாம் நம்ம உலகத்தில் நமக்கு அவர் மாதிரிலாம் கேட்க முடியாது. நம்ம அவர் நம்ம முன்னாடி கேட்டார், அவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருக்கோம், இந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம், ஆனால் எந்த விதமான ரிட்டர்னும் என்ன இல்லை, அங்கேருந்து இங்கே இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாவனையினால் தாயையும் தந்தையையும் நீங்கள் சிவமாக நினைச்சால் அவ பேசுகிற வாக்குலேருந்து உங்களுக்கு கடவுள் வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவ பேசுகிற வாக்கு அதுலேருந்து உங்களுக்கு கடவுள் வந்துடுவார். ஏன்னா அது ரிட்டர்ன் பேசுகிற சாமி. நம்ம அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவா, தம்பி அப்படின்னு கூப்பிடுவா, கூப்பிடலாம் கூப்பிட மாட்டாரா, அப்படி கூப்பிடும் போது அது நம்மகிட்ட பேசுது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். நான் ஒரே ஒரு விஷயத்த தான் உள்ளுக்குள்ளே செலுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. பிரார்த்தனைங்கிற பேரில் ஆதிசங்கர சொன்னால், நான் நடக்கிறது எல்லாம் பிரதட்சிணம்னு எடுத்துக்கோ, நான் படுத்துக்கும் போது நமஸ்காரம்னு எடுத்துக்கோ அப்படின்னு விட்டார். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த பாவனையை சொல்கிறது, மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா. மந்திர மந்திரம் சொல்லணும், தந்திரம் ஒழுங்கு கிரியை செயல்பாடு, பாவனா அப்படின்னு ஒரு வார்த்தையாக ஆகமம் சொல்கிறது, இந்த நாலும் சேர்ந்தால் தான் அது பேர் அர்ச்சனை. மந்திர தந்திர கிரியா பாவனா அர்ச்சனா. அப்போ பாவனைக்கு எது ரொம்ப முக்கியம், எங்கு பார்த்தாலும் பறந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என் முன்னே தாயுமாக தங்கையுமாக வீற்றிருக்கிறான், எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளையெல்லாம் என்னுடைய உடன்பிறப்பாகவும் என்னுடைய சுற்றமாகவும் என்னுடைய அலுவலக உதவியாளர்களாகவும் அலுவலகத்திலே எனக்கு மேலாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிற பட்சத்தில், அவ எல்லாரு பேர்லையும் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு பாவம் வரும். அந்த பாவம் தான் நம்மளை என்ன பண்ணும், இடைவிடாது காப்பாற்றும். உத்தரபாகியம்ங்கிறது என்ன, உத்தர பாவனையை சொல்றோம், சக்திய பாவம் பாவம். மந்திரத்தில் கருட மந்திரம்னு ஒரு மந்திரம், கருட பஞ்சாட்சரம்னு. அந்த கருட பஞ்சாட்சரத்தை தியானத்தை விட பாவம் முக்கியம்னு சொல்கிறான். கருட பஞ்சமே விரதம் தனியாக இருக்கு. அவள் என்ன பண்ணுவாளாம், தன்னை அந்த கருடனாவே பாவம் பண்ணணும்னு சொல்கிறான். நான் கருடனாக இருக்கிறேன், நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு பாவம், சிவோகம் இது சமாதியதாம் பாவம். அப்படி அந்த பாவத்தை உள்ளே கொண்டு வந்தால் உண்மையாகவே விஷம் கடித்த பாம்பில் இருக்கக்கூடிய விஷமே இறங்குங்கிறார். இது ஆகமத்தில் உதாரணமாகவே சொல்கிறார். விஷம் கடித்தவனை எப்படி பாவத்தினால வைத்தியம் பண்ணி விஷத்தை இறக்கிறாளோ, அந்த மாதிரி உலகியல்ல தாயையும் தந்தையையும் கடவுளாக கருதி, அந்த கருதல் தான் முக்கியம். அப்பா அம்மாங்கிறது நமக்கு பெத்தவா, நம்ம கூட அணுக்கத்தில் இருக்கிறவா, சௌலபிய பாவம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவா, ஆனால் அது உள்ள கடவுள் வந்துட்டார் பாருங்க. அந்த கடவுளுங்கிற விஷயம்தான் அதில் முக்கியம். வெறும் சாதாரண நோட்டு இல்லை, நான் சொல்றது அரசு அளிக்கிற ரூபா நோட்டு, அதில் போட்டிருக்கிற பிரிண்டு, அது எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சாதாரண அந்த பாவம் அவ்வளவு கரை சரியா இருக்கணும். சாதாரணமா சொன்னா சார், ஒரு கோயில் குருக்கள் வெளில வந்துருக்காரு வாசல்ல. அந்த காலத்தில் நான் சொல்றது ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, யாரும் கோயில் உள்ளெல்லாம் போக முடியாது, பாவத்துக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் உண்டு. அதுக்காக தான் சொல்றேன், தாயாரையும் தந்தையாரையும் கடவுளா நினைங்க. கடவுள் அப்படிங்கிற பண்பு தான் முக்கியம். தாய் தந்தை என்பது வேறு, கடவுள் என்பது வேறு, நான் இரண்டையும் இணைத்து பேசுகிறேன். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஐயர் வெளில வராரு, அங்கே வாசலில் ஒருத்தர் மாடு மேய்ச்சி நிற்கிற ஒரு சிறுவன்,
உங்கள் சாமி எப்படி இருக்கும்னார். அவர் ஏதோ ஒரு மூடில் இங்கே சாமி போட பண்ணி மாதிரி இருக்கும்னார். கோபத்தில் என்னது பண்ணி மாதிரி இருக்கும்னார். அவர் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டு போயிடுறார். அவர் இவனை லட்சியம் பண்ணி சொல்லலை, அவர் தாழ்வாக சொல்லியிருக்கட்டும். ஆனால் இந்த குழந்தை கள்ளம் கபடம் இல்லாது ஒரு 8-9 வயசு மாடு மேய்க்கிற சாமி புறப்பாடாகி வெளியில் வருது. அப்படி வெளியில் வரும்போது 4 பேர் தூக்கி வெளியில் வாரை இழுக்கிறா வரமாட்டேங்க, வாரையை இழுக்கிறா வரமாட்டேங்க, சாமி வெளில வரமாட்டேங்க, தடையே இல்லை. இந்த பையன் வாசலில் இருந்த பையன் சொன்னால் இந்த பன்னியோட வால் அந்த கதவு இடுக்கல மாட்டியிருக்க, அதை எடுத்து விடுங்க. எப்படி இருக்க முடியும், பன்னியோட வால் இந்த கதவு இடுக்கல மாட்டியிருக்க, அதை எடுத்து விடுங்க, சாமி வெளில வந்துருக்கணும். அவன் சொன்ன மாதிரி நகர்த்தி வெளியில் எடுத்தா என்ன வருது, சாமி வெளில வருது. அப்போ என்ன, எது முக்கியம், பாவம். அதான் பாவனாகமியாயின்னு சொல்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், மந்திர தந்திர கிரியா பாவனாச்சனம், அந்த பாவம் தான். அந்த பாவம் இல்லைன்னா எல்லாம் நமக்கு பலனற்று போய்விடும். அந்த பாவத்தை உறுதி செய்து கொள்ள நாம் கடவுள் கோயிலில் போய் நமக்கு இருக்கக்கூடிய பண்பு இல்லைன்னா அணுக்கத்தில் பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை கடவுளாக கருதி அபிராமிட்டு சொல்ல பாருங்க, பெற்ற தாயும் அபிராமி பெற்றன்னு சொன்னால் அபிராமி தாயார்னு சொல்ல உன்னையே அன்னையே என்பவர், அப்புறம் ஏன் பெற்ற தாயும்னு சொன்னார். இந்த பாவம் எங்கேருந்து வந்தது, என்ன உதரத்தில் சுமந்து பெற்றேங்கிறார் அபிராமிய. காரணம் என்ன அப்படின்னா, அம்பாள் அம்மா மாதிரி வந்துட்டா, அம்பாள் அம்மா மாதிரி வந்துட்டா. அப்ப என்ன பண்ணுவேன், அம்மா மாதிரி இருக்கா, நடந்து போறார் காலம்புரை கோயிலுக்கு போறார், காலில் ஒரு முள்ளு குத்துறது காலில். அந்த காலத்தில் கொஞ்சம் அந்த இடம்லாம் அப்படி இருந்திருக்கும் போல உள்ளுக்குத்துமா அம்மான்னு கத்துறார். பக்கத்தில் ஒரு குழந்தை ஏண்டான்னு கேட்டாலும் நான் கேட்கணும், உலகத்தில் ஒரு சாத்தியம் உண்டா, அம்மானு கூட அம்மான்னு வருவா, அவள் அம்மா மாதிரி காலில் வந்து அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு போனான், சாத்தியம் உண்டா உலகத்தில், அபிராமி பட்டிருக்கு மாத்திரம் தான் சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. காரணம் என்னன்னார், அவர் அம்மாவுக்கும் சாமியும் வேற இல்லை அவருக்கு, அதனால தான் பெற்ற தாயும்னார், துணையும்னு சொன்னார். தனியாக போனால் பயமாக இருக்கும், பயந்த தனி வழிக்கே துணைனா தானே, துணையும் வாழ்க்கையில் எங்கே போனாலும் வாழ்க்கை துணையினாலன் வள்ளுவர் அப்படிதானே. கூட இருக்கிறவா மாதிரிலாம் சாமின்னு சொல்லிவிட்டார், சாமி எப்படி வரும், கூட இருக்கிறவா மாதிரி வரும். அதனால் நான் மீண்டும் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னான், சிரவணம் சாமியை பற்றி கேட்கறது, கீர்த்தனம் சாமியை பற்றி பாடுறது, ஸ்மரணம் சாமியை பற்றி நினைக்கிறது, பாரசேவனும் சாமியை யாருக்காவது தாசியம் தொண்டு பண்ணுறது, கோயிலில் போய் பூஜை பண்ணுறது, தாசியம் சில பேருக்கு அடிமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு வைக்கிறது, கோயிலில் வளர்க்க இந்த வஸ்திரங்கள்லாம் துவைச்சி கொடுக்கறது, துணி துவைக்கிறது, பெருக்கிறது, அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் எல்லாவற்றையும் விட நாம் நமக்கு பக்குவம் இருந்தால், இறைவனுடைய பக்குவம் இருந்தால் ஆலயத்துக்கு போங்கோ, க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக கும்பிடுங்கோ, எல்லாத்தையும் நான் சொல்லலை. வீட்டுக்கு வந்தால் சுவாமி அப்பா அம்மாவாக இருக்குது, கோயிலுக்கு போனால் அம்மா அப்பா சாமியாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தோடு தாயாகவும் தந்தையாகவும் கருதி, தாயாகவும் தந்தையாகவும் கருதுவதில் என்ன விசேஷம்னா, அவனுக்கு முக்கியத்துவம் இருக்குதுல. நம்ம வந்து பூனைப்பிடி மாதிரி அது குஞ்ச வாயிலே பிடிச்சிக்கும், குரங்கு பிடி இல்லை நான் சொல்கிறது, பூனைப்பிடி மாதிரி அதுவே வாயில் இழுத்துன போய் நம்மளை எங்கே சிக்கணுமோ அங்கே சேர்க்குற மாதிரி, தாயாகவும் தந்தையாகவும் கோயிலிலே இருக்கிறார்கள், கடவு பார்வதியாகவும் பரமேஸ்வரனாகவும் வீட்டிலே இருப்பதாக நினைத்து தியானம் செய்து நல்லொருள் பெற பிரார்த்திக்கிறேன். அடுத்த வார சிந்தனையாக கர்மசாரம் அனுபவிப்பது தொடர்ந்து சிந்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.